வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போய்கிட்டு இருக்குது. நேற்றே முடிஞ்சுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டதுனால இப்போ அதனோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்தது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். சில பேர்த்துக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்தது. அந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் இப்போது கிடச்சிருக்கு. 16/11/2022 3 மணி வரைக்கும், மதியம் 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், ஏதோ காரணத்தினால ஜென்ரல் கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தகவல் தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.